Hi friends, welcome to TNPSC Express. In this video, we will talk about Sugadharathurai. There are two values. This is data entry operator, accountant, assistant, and other 19 vagaiyana. This is the examination. You can interview select directly. That is one interview. எப்படியெல்லாம் நாம போய் இன்டர்வியூல கலந்துக்கலாம், இதற்கு முதல்ல யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன தகுதிகள்லாம் கொடுத்திருக்காங்க, என்னென்ன மாதிரியான போஸ்டிங்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். உங்க மாவட்டத்தோட பெயரை கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வேலை உங்க ஊர்ல வரும்போது மிஸ் பண்ணாம போஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்ல தினமும் உங்க மாவட்டத்துல எந்த வேலையை பறிவிச்சாலும் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணிடுவேன். இது மட்டும் இல்லாம ஒரு சில கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ், ஒரு சில எக்ஸாமுக்கான அப்டேட்ஸ், ஒரு சில முக்கியமான ஸ்கீம்ஸ் பத்திலாம் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளையும் தெரிஞ்சுக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அறிவிச்சாங்க அப்படின்னா அந்த வேலைகளையும் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இந்த குரூப் கண்டிப்பா உங்களுக்கு ஒர்த்தாதாங்க இருக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இந்த வேலைக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் தாங்க இது. இப்போ நம்ம பாக்குறது ஃபர்ஸ்ட் மாவட்டம், அதாவது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இதற்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜர், இதற்கான ஸ்டார்டிங் சேலரி ஒரு 20,000 கொடுப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதற்கான ஸ்டார்டிங் சேலரி ஒரு 13,500 கொடுப்பாங்க. அதே மாதிரி டென்டல் அசிஸ்டன்ட், டிரைவர், கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் கம் ஆப்ரேட்டரு, சைக்காலஜிஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான போஸ்டிங் இருக்குது. மொத்தமாக இதிலே வந்து ஒரு 19 வகையான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி, அதே மாதிரி அட்டண்டர், இந்த மாதிரிலாம் போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல்வி தகுதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய அட்டண்டர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரியுது அப்படின்னாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓடி அசிஸ்டண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து 3 மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஓடி டெக்னீஷியன் அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். மேலே இருக்கக்கூடிய அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷனே கிடையாதுங்க, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். அதற்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற 14ஆம் தேதி நடக்க போகுது. எங்கே அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தோட அஃபிஷியல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். அந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் இன்டர்வியூவில் போயிட்டு கலந்துக்கணும். நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்கும் போது கீழே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் போட்டுட்டு இதை கரெக்டாக ஃபில்அப் பண்ணி செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீட்டாக வந்து நீங்கள் இன்டர்வியூ போகும்போது அங்கே போய் எடுத்துகிட்டு போகணும், அதை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த 19 போஸ்ட்டில் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு உங்களுக்கு தகுதியும் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவில் கலந்துக்கோங்க. இந்த போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. பர்மனன்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த ஜாப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் தாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஜாப் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அடுத்த மாவட்டத்தை பார்க்கலாம். செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னைக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து பாதுகாப்பு அலுவலர் அப்படிங்கிற இந்த போஸ்ட் தான். இதற்கான ஸ்டார்டிங் சேலரி 27,800 கொடுப்பாங்க. இதற்கான கல்வி தகுதி வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் முடிச்சிருக்கணும். அதாவது சமூக பணி, சமூகவியல், குழந்தை மேம்பாடு, மனித உரிமைகள், இந்த மாதிரி ஒரு சிலதில் நீங்கள் இளங்கலை பட்டம் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கான வயது வரம்பு அதிகபட்சமாக 40 வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுலேயே 3வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர். இதற்கான கல்வி தகுதி LLB முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக 40 வயது வரைக்கும் நீங்கள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதற்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 27,800 கொடுப்பாங்க. அதே மாதிரி 4வது வந்து ஆற்றுப்படுத்தினர். இதற்கான ஸ்டார்டிங் சேலரி 18,500. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஒரு பட்டதாரியாக இருக்கணும். அதாவது சமூகவியல், உளவியல், பொது சுகாதாரம், இது ரிலேட்டடாக முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக 40 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுலேயே சமூக பணியாளர், கணக்காளர் போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்டிங் சேலரி ஒரு 18,500. கணக்காளர் அக்கௌண்டன்ட் அப்படின்னுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வணிகவியல், அதே மாதிரி கணிதத்தில் நீங்கள் பட்டம் பெற்றிருக்கிறீங்க அப்படின்னா இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக 40 வயது வரைக்கும் இருக்கிறவங்க. இதே மாதிரி தகவல் பகுப்பாளர் இந்த போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதற்கும் அதே சேம் தாங்க. அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, எண் 58 சூரிய நாராயணன் சாலை, ராயபுரம், சென்னை அப்படிங்கிற இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு இந்த மாதம் 17ஆம் தேதி, ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மெட் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் அப்படியே வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. application format இருக்கும். இந்த application format download பண்ணி இதில் கேட்டிருக்கக்கூடிய உங்களுடைய பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் அப் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டாச் பண்ணி நீட்டாக நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸுக்கு அமுச்சு விட்டுருங்க. இப்படி தான் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதற்கு இன்டர்வியூ என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறத அவங்க அஃபிஷியலாக வந்து சொல்லலை. ஸோ இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா அதற்கான கால் லெட்டர் கண்டிப்பாக உங்கள் சம்மந்தப்பட்ட அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விடுவாங்க. அப்போ போயிட்டு நீங்கள் கலந்துக்குனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். இந்த 2 மாவட்டத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலைகளை யூஸ் பண்ணிக்கோங்க. தற்போதைக்கு இது கான்ட்ராக்ட் பேஸில் தான் எடுக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் மாவட்டத்திலையும் வந்து ஒரு சில வேலைவாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு ஜாப் கவர்மெண்ட் ஜாபே கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஜாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் ஆகுங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.